கோவையில் பெற்றோருடன் இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் அவரது கணவரை தொடர்ந்து மாமனார் மாமியாரையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் ஜவஹர் நகரைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கு விமலா என்ற மனைவியும் 25 வயதில் தியா என்ற மகளும் உண்டு. இவர் ஐடி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். வடவள்ளியைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் லதா தம்பதியின் மகன் தீட்சித், 29 வயதாகும் இவரும் பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தீட்சித்துக்கும் காயத்ரிக்கும் கடந்த நவம்பர் மாதத்தில் திருமணம் நடந்துள்ளது. தொடர்ந்து தம்பதி பெங்களூருவில் வசித்து வந்துள்ளனர். தீட்சித்துக்கு இல்லறத்தில் நாட்டமில்லாமல் இருந்ததாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனால் கணவரை பிரிந்த காயத்ரி கோவைக்கு திரும்பியுள்ளார். பெற்றோரிடத்தில் தன் நிலையை கூறியதோடு கணவருடன் சேர்ந்து வாழும்படி மாமனார் மாமியார் வற்புறுத்துகிறார்கள் என்று கூறி அழுதுள்ளார். இதை கேட்ட பெற்றோர் தங்களது ஒரே மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி வேதனையடைந்தனர். கடந்த 21 மகளுடன் கேக்கில் விஷம் தடவி சாப்பிட்டு 3 பேரும் உயிரிழந்தனர். இதையடுத்து பெங்களூரு சென்ற போலீசார் முதலில் தீட்சித்தை கைது செய்தனர். தொடர்ந்து இளம்பெண்ணின் மாமனார் சிவகுமார், மாமியார் லதா ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.